King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவ கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்றைக்கு பொறாமை என்கிற ஒரு குணத்தை குறித்து உங்களோடு நான் பேசப்போகிறேன். எல்லா இடத்திலும் இந்த பொறாமையினால்தான் அழிவு வருகிறது, விரோதங்கள் வருகிறது, சமாதானம் கெடுகிறது, நிம்மதி நம்மை விட்டு போய்விடுகிறது. பொறாமை நல்ல மனிதருடைய உள்ளத்திலும் உண்டு. சிறு குழந்தையிலிருந்தே இந்த குணம் நம்மை பிடித்து கொள்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு இந்த குணம் பிடிக்காது. இந்த குணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது ஒரு எலும்பு உருக்கியை போல நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அழித்துவிடும். இதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கட்டும். தேவ செய்தியை கவனமாய் கேளுங்கள். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படியாக எடுத்துக்கொள்கிற ஒரு மிக சாபமான ஒரு குணத்தை பற்றி உங்களோடு நான் பேசப்போகிறேன். ஒரு சாபமான ஒரு குணம். நமக்குள்ள எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கிறது, சில தவறான குணங்களும் இருக்கிறது. அதில் மிகவும் சாபமான ஒரு குணம் நமக்குள் உண்டு என்றால் அது பொறாமை. அது என்னது? பொறாமை. ஸோ இந்த பொறாமை என்கிற குணம் நம்ம கிட்டையே வரக்கூடாது, நமக்குள்ளே காணப்படவே கூடாது. ஆனால் இது உலக ஆரம்பத்திலிருந்து இந்த குணம் கிரியை செய்து, இந்த பொறாமையின் குணம் உலக ஆரம்பத்திலிருந்தே கிரியை செய்து, தேவனை பார்த்து பொறாமைப்பட்டதினால்தான் சாத்தான் என்று ஒருத்தன் உருவானான். என்ன ஏன்னா எல்லாரும் ஆண்டவரையே ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரையே கனப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, நம்மை கனப்படுத்தக்கூடாதான்னு நினச்சான். ஸோ அங்கேயும் அந்த பொறாமை தான் காரணமாய் அமைந்தது. மனுஷர்கள் தேவனோடு உலாவுவதை பார்த்தான். நாம் இருந்த இடத்துல மனுஷங்க வந்துட்டாங்களே, ஆண்டவர் சாத்தான் லூசிஃபருடைய இடத்த ஃபில் பண்ணுவதற்காக தான் மனிதர்களை உருவாக்கினார் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவன்தான் ஆராதனை வீரன், அவன்தான் தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு ஆராதனைக்காரன். சாகவே அவனுடைய இடத்துல மனுக்குலத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் தன்னை ஆராதிக்க. ஸோ அழகான ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் போகிற வல்லமை அவனுக்கு இருந்திருக்கு. ஆண்டவர் உருவாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் எப்படி பிசாசினால் நுழைய முடிந்தது தெரியல, அந்த வல்லமை அவனுக்கு இருந்திருக்கு. அதில் ஆண்டவர் படைத்த ஏவாள் அந்த அவனுடைய போராமையில் விழுந்து அந்த கனியை சாப்பிட்டு இன்றைக்கு நாமளும் இந்த உலகத்தில் பாவிகளாய், என்ன தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, பொறாமைக்கெல்லாம் விரோதமான ஒன்று உண்டானால் அன்பு, அந்த அன்பினாலே சாபமாயிருந்த நமக்காக தன் ஜீவனை கொடுத்து, அழிந்து கொண்டிருந்த நம்மை தன்னுடைய அந்த பரம ராஜ்யத்தில் சேர்க்கும்படி அன்பினாலே பொறாமையின் ஆவிகளை அழித்து ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென். ஸோ எதெல்லாம் நம்ம இழந்து போனோம் அதையெல்லாம் இயேசுவினுடைய அன்பின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த பொறாமை குணம் நமக்குள் இருக்கக்கூடாது. மார்க் 7:22 மனுஷர்களுக்குள்ளாக இருந்து பலவிதமான கபடுகள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு என்ற பலவிதமான காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அழகான ஓமையை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 20:1-16 நீங்கள் வாசித்தால், தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்காக ஆட்களை அமர்த்த அதிகாலையில் ஒரு எஜமான், ஒரு மனுஷன் புறப்பட்டு போகிறான்.
வேலையாட்களுக்கு நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புகிறான். மூன்றாம் வேலை அப்படி வருகிறான். மூன்றாம் வேலைனா காலை, முதலாவது வேலை காலையில் 6 மணிக்கு கூலி பேசுகிறான், மூன்றாம் வேலைனா 9 மணிக்கு, திரும்ப 9 மணிக்கு வரான், 6 மணினா 12 மணி, 12 மணிலையும் சும்மா இருக்கிற ஆட்களை பார்த்து கூப்பிடுறான், 11வது மணினா சாயங்காலம் 5 மணி, அப்போவும் ஒரு சிலரை அவன் கூப்பிடுகிறான். அப்போது சாயங்காலம் வேலை முடிந்த பிறகு அந்த 11வது மணி வேலைக்கு புறப்பட்டு வந்தவர்களுக்கு ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். அப்போது முந்தி அமர்த்தப்பட்டவங்க நினைச்சாங்க, நமக்கெல்லாம் என்ன செய்வாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் $1 சேலரி கொடுக்குறான், அப்போ காலையில் 6 மணிக்கு வந்தவங்கையும் 1 மணி நேரம் தான் வேலை செய்திருக்கிறான், அவங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுக்கும் அவன் அதே கூலியை கொடுத்தான். அப்போது ஒருத்தனுக்கு கோபம் வந்துருச்சு. 12வது வசனத்தில் பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் 1 பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்ததை போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என்னுடைய இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார். நியாயமாய் பார்த்தால் அவர்கள் கேட்கிறது நியாயம், ஆனால் எஜமான் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். நாமெல்லாம் யார், கூலிக்காரங்க, நாமெல்லாம் அவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வந்தவர்கள். சில நேரம் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்போம், நமக்கு சில நேரத்தில் கொஞ்சம்தான் உழைத்த ஆட்களுடைய அந்த ஆசீர்வாதமே நமக்கும் கொடுக்கப்படும் பொழுது இயற்கையாகவே நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. என்ன, வேலையில் புதுசாக வந்து சேர்ந்தவனுக்கு இம்மிடியட்டாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுது நம்மளால் தாங்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இஷ்டம், என்னுடைய காரியத்தை நான் செய்கிறேன், ஆகவே உனக்கு என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதை தயவு செய்து நாம் நம்முடைய லைஃப்பில் இதை உணர்ந்து கொள்ளுவோம். நம்மோடு கூட இருக்கிற சிலரை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது அவர்கள் மேலே போராமைப்படுகிற அந்த குணம் நமக்கு வேண்டாம். என்ன, நமக்கு தெரியாது அவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நற்குணம் இருக்கிறதோ, அவர்கள் எப்படிப்பட்ட கடின உழைப்பு உடையவர்களாக இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. நாம் வெளி தோற்றத்தை தான் நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஆமீன். யாரோடையும், உங்களோடு கூட தாழ்ந்திருக்கிறவர்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. பாரு, அவங்கள விட என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னை நல்லா வச்சுட்டாரு, அவங்க பாவிகள், அவங்க சரியாக ஜெபம் பண்ணலை, அப்படியும் நாம் கம்பேர் பண்ண வேண்டாம். நம்மை விட உயர்ந்து இருக்கிறவர்களை பார்த்து, ஐயோ என்ன இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்மளை மாதிரி தானே வந்தாங்க, இவங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, சபையில் நம்மளை மாதிரி தானே வந்தாங்க, இவங்களை ஆண்டவர் சபையில் பயன்படுத்துகிறாரு அப்படி. நாம் எந்த ஒரு காரியத்திலும் பொறாமை கொள்வதை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை. வேலையிடமோ குடும்பமோ ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியிலேயோ நமக்குள்ளே பொறாமை என்கிற ஒரு ஆவி கிரியை செய்யவே கூடாது. சில நேரத்தில் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க, நம்ம கூட தான் படிச்சிருப்பாங்க, அவங்க ஜிஎம்மாக இருப்பாங்க, இல்லாட்டா மேனேஜராக இருப்பாங்க, நாம் ஒரு சாதாரண டெக்னீஷியன் லெவலில் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு சாதாரண ஒரு நிலையில் நாம் காணப்படலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரேன், நான் முயற்சி எடுப்பேன், எனக்குள்ள குறை இருந்தால் இன்னும் நான் என்ன செய்வேன், என்னை சீர்படுத்தி கொள்வேன், நான் மற்றவங்களை பார்க்க ஆண்டவரே அந்த கண் எனக்கு வேண்டாம், ஏனென்றால் அது மிக ஆபத்தானது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, மற்றவங்க சில நேரத்தில் மற்றவங்களுடைய தோற்றத்தை வைத்து கூட நம்ம பொறாமப்படுவோம், என்ன அவங்க நல்லா மெலிசாக இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் குண்டாக இருக்கிறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க. ஒரு முறை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த கடையில் தான், அப்போல்லாம் நான் இந்த கடையில் ஏதோ ஒன்று வாங்க போனேன்,
ஒரு கடை இங்கே இருந்தது. அந்த கடையில் ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வயசை சொல்கிறார், என்னையா இவ்வளோ வயசாச்சு இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறார். அவர் சொன்ன வயசு என்னை விட ஒரு வயசு இல்லை குறைவு. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா வயதான மனுஷன் மாதிரி இருந்தார். நான் பார்த்தேன், நான் அவர் பக்கத்தில் நின்று பார்த்தேன். நம்மளை விட சின்ன மனுஷன், நம்மளை விட சின்ன வயசு, ஒரு வயசு குறைந்த மனிதன். ஆனால் அவருடைய தோற்றம் தெரியல, அவருடைய சூழ்நிலைகள், அவர் செய்கிற வேலை, அவங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள். அவர் வந்து தோற்றம் வயதானவரை போல இருந்தது. ஆனால் நான் தான் அவரை விட மூத்தவர். சரியா, நான் என்னை பார்த்துருந்தா அவர் நினச்சிருப்பார், இந்த ஆளுக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்கும், இல்லாட்டா ஒரு 35 வயசு இருக்கும்னு நினச்சிருப்பார். ரகசியம் நமக்கு தானே தெரியும். சரியா, இதே நான் வந்து அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன்னு வைங்க, நான் வந்து என் வயசை சொல்கிறேன், எனக்கு வந்து என் வயசு ஒரு 35 வைத்துக்கொள்வோம், இல்லாட்டா ஒரு 50 வைத்துக்கொள்வோம், என் வயசு 50 என்ன அப்படி சொல்கிறேன். ஆனால் என்ன, அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு 35 இல்லாட்ட ஒரு 40 வயசில் இருக்கிறாரு. அவருடைய தோற்றம் என்னை விட முதிர் வயதுள்ள ஒரு தோற்றமாக இருந்தால் அவர் என்னை பார்த்து எரிச்சல் அடையக்கூட என்ன. ஸோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு உருவாக்குகிறார். சில நேரத்தில் நாம் அதற்கான முயற்சிகளை எடுப்பதில்லை. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, ஈவன் ஒருத்தருடைய தோற்றம் நல்லா இருக்குன்னா அவங்க அதற்காக சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. நீ பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற, அவங்க பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. என்ன, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அப்போ நாம் யாரையும் பார்த்து இவங்க குண்டாக இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் எப்படி குண்டாக இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கேன், இல்லை கவலைப்பட வேண்டாம். சரியா, கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அது போதும். கருப்பாக இருந்தாலும் ஒரு புருஷன் இருக்கிறான் போதும், குண்டாக இருந்தாலும் நல்ல ஒரு குடும்பம் இருக்குது போதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குள்ளமாக இருந்தாலும் உனக்காகவே குள்ளமான ஆண்களை ஆண்டவர் படைக்கிறாரு, குள்ளமான மனுஷன் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார், எல்லாமே ஆண்டவர் கரெக்டாக வச்சுருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ அதனால் யார் மேலேயும் எந்த காரணத்தை கொண்டு பொறாமைப்படாதீங்க. பொறாமைப்படுவீர்களேயானால் அது உங்களுக்கு நல்லதல்ல. ஆமீன். யார் மேலேயும் என்னை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. சரியா, சரியா. ஸோ உங்களை பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது. சரியா, நான் யார் மேலேயும் பொறாமப்படுற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குணங்களெல்லாம் எனக்கு கொடுக்கலை. ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருக்கணும். பாஸ்டர் ஆயிட்டேன்னா, ஸோ பாஸ்டர் அப்படின்னும் பொழுது ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் சேட்டை பண்ணுறவங்கள மட்டும் ஆண்டவரே சீர்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒழுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சீரழிஞ்சிடுவாங்க. அதனால் எனக்கு அவங்கள சீர்படுத்தும், ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்களே, நியாயமாக இல்லாமல் இருக்கிறாங்களே, நீதி இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்கள ஒழுங்குபடுத்தும். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் இல்லாமல் போயிடுச்சுதுன்னா அவங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த சேர் ரொம்ப நாளைக்கு நிற்காது. நீதி நியாயம்தான் ராஜாக்களுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீதி நியாயமாக இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. சரியா, சர்ச்சில் இருக்கீங்களா, சர்ச்சுக்கு நீதி நியாயமாக இருக்கணும். ஆமீன். நீதி என்று சொல்வது சர்ச்சினுடைய ஒழுங்கு, சர்ச்சினுடைய உபதேசங்கள். நியாயம் என்று சொல்வது நீங்கள் நடந்து கொள்கிற முறை. ஆமீன். ஸோ சில நேரத்தில் அந்த நீதி அப்படின்னும் பொழுது நம்ம நீதியாக இருப்போம், சர்ச்சில் நியாயமாய் நடந்து கொள்ள மாட்டோம். ஸோ நீதி வந்து சில நேரத்தில், அதாவது அந்த நீதி என்பது தேசத்தினுடைய சட்டம், நீதி. அதில் நம்ம நீதி இல்லாமலே கூட நாம் என்ன செய்யலாம், தேசத்தை ஏமாற்றலாம், சட்டத்தை ஏமாற்றலாம். ஆனால் நியாயம் இருக்கிறவர்கள், நியாயமானவர்கள் நீதியை செய்வார்கள், நீதியை புறக்கணிக்க மாட்டார்கள். கலாத்தியர் 5:21 போராமைகள், அந்த பாவத்தினுடைய லிஸ்டில் அவர் முதல் எண்ணத்தை கொண்டு வர்றாரு, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வதில்லையாம், பிரவேசிப்பதில்லை. முன்னே நான் சொன்னதை போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பொறாமை இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டோமா. ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது,
ஆனால் போராமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் நமக்குள்ளே காணப்படுமானால் நம்ம எங்கே போக மாட்டோம் சொல்லுது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க மாட்டோம். யார் மேலேயாவது பொறாமப்பட்டீங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆகவே நாம் பொறாமைப்படுகிற குணத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஸோ இந்த பொறாமைக்கும் அளவு இருக்குது. சிலர் யாரை பார்த்தாலும் பொறாமப்படுவாங்க. என்ன, அவங்க சினிமா ஸ்டார், அவங்க அப்படி அழகாக தான் இருப்பாங்க, ரொம்ப கலராக தான் இருப்பாங்க, 35 பேர் அவங்களுக்கு மேக்கப் போடுவாங்க. சரியா? சரி, அவங்க ஒரு ஏதாவது ஒரு வீடியோவில் அவங்க வர்றாங்கன்னா ஃபேன் அது இதெல்லாம் வச்சு அவங்க அப்படி நடந்து வர்றதுக்குள்ளே எத்தனையோ லைட்டிங் எத்தனையோ இருக்கும். அதை நேச்சுரலாக பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் இப்படி இல்லையே, இந்த 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 ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்லி போறாமப்படுறதுல அர்த்தம் இல்லை. சரியா? ஸோ நம்ம சிலருக்கு எதை பார்த்தாலும் போறாமை. ஸோ வேலை செய்கிற இடத்துல சம்மந்தமே இருக்காது, அவங்க வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்டு, அவங்கள பார்த்தாலும் இவங்களை போறாமப்படுவாங்க. பாரு, அவளுக்கு நல்ல வேலை, என்ன அவளுக்கு ஈஸியான வேலை. ஸோ தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பொறாமை குணம் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளேயே போக மாட்டோம். ஆமீன். ஊழியம் செய்யலாம், பொறாமை இருந்தால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டோம். யாரும் இல்லை, யாருடைய பிள்ளையை கண்டு நம்ம பொறாமப்படக்கூடாது. அந்த பிள்ளைக்கு காலேஜில் இடம் கிடச்சிருச்சுது, அந்த பிள்ளைக்கு நல்ல மார்க் எடுக்குது, அந்த பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகிடுச்சிது, அவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கிடச்சிருக்கே, ஐயோ அப்படி அப்படியெல்லாம் என்ன, யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. அப்படிப்பட்டால் என்ன செய்வோமா, தேவனுடைய ராஜ்யத்திலேயே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரவேசிக்க முடியாது. யார் மீது நம்ம பொறாமை கொள்ளுகிறோம் பொதுவாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 24:19 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:19 சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் போராமை கொள்ளாதே. பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள், அவங்க மேலே நாம் ஏன் எரிச்சல் அடைகிறோம், ஏன் அவங்க மேலே போராமை கொள்கிறோன்னா, அவங்க அப்படியே தழைத்து ஓங்கி வளர்கிறாங்க. ஆமே, அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்கு யோபுவும் சொல்கிறாரு, அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறை இல்லை, அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நாம் ஜபத்துக்கு வர்றோம், உபவாச ஜபத்துக்கு வர்றோம், வெட்னஸ்டே ஜபத்துக்கு வர்றோம், நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறத்துக்குள்ளே 30 ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியிருக்கு. ஆமே, எத்தனையோ எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணி ஜபம் பண்ணி முழங்காலில் நின்று கதறி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்றோம், அது வர மாதிரி இருக்கு, வராமல் போயிடுது, அதுக்கப்புறம் திரும்ப கதறோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் துன்மார்க்கன், பொல்லாதவர்கள், அவங்களுக்கு என்ன வருதான், டக்கு டக்குன்னு ஆசீர்வாதம் வருதான். ஆண்டவர் சொல்றார், அவங்கள பார்த்து என்ன செய்யாத, போராமைப்படாத, அவங்க முடிவும் உனக்கு தெரியாது. அவங்களுடைய முடிவு என்ன செய்யாது, உனக்கு தெரியாது. அவங்க முடிவு ரொம்ப ஆபத்து, அவங்க முடிவு திடீரென்று முடிஞ்சிடும், அவங்க முடிவு திடீரென்று ஒன்னெல்லாம் ஆகிடுவாங்க. துன்மார்க்கனை பார், அவன் இருந்த இடம் இப்போ இல்லை. ஆமேன். நாம் அப்படியே தான் நிலைச்சி நிற்கிறோம், ப்ரைஸ் தி லார்ட். அப்படியே அந்த புயலில் இந்த தென்னை மரம் விழற மாதிரி போவோம், அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நிற்கும். அது ஆலமரம் மாதிரி பெருசாக அப்படியே படர்ந்து நிற்கும், அது அப்படியே சாஞ்சி வேரோடு சாஞ்சு அப்படியே ஒன்றில்லாமல் போயிடும். ஆனால் நாம் இப்படி ஆடுறோம் அப்படி ஆடுறோம் நிற்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, போறாமப்படாத, துன்மார்க்கருடைய செழிப்பு, துன்மார்க்கருடைய ஆசீர்வாதம், இல்லாட்டா உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள், உனக்கு விரோதமாய் அநியாயம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து உனக்கு இவ்வளோ அநியாயம் செய்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, நமக்கு விரோதமாக இவ்வளவு அநியாயம் செய்கிறாங்களே, இவங்க ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படாத, அவங்கள பார்த்து ஆண்டவரை தேடுவதை நிறுத்திடாது, அவங்கள பார்த்து அவங்களுக்காக பொறாமப்பட்டு எரிச்சல் அடையாது, அவங்களுடைய முடிவும் உனக்கு தெரியாது. என்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு தேடினா, ஒரு வாரம் பொறுத்து அந்த ஆள் என்ன ஆச்சார்னா தெரியாதா, அவர் போயிட்டாருன்னுவாங்க. ஹலோ, போயிட்டார், இல்லை அவர் போயிட்டார்,
வேற இடத்துக்கு போயிட்டார், நீங்கள் வேற ஏதோ நினச்சிட்டீங்க. நமக்கு அப்படியா, நம்ம எதிராளியெல்லாம் அப்படி போயிட்டானால அப்படியும் போயிடுவாங்க, அதுவும் நடக்கும். சரியா, இருக்க மாட்டாங்க. அவங்களால பிரச்சனை போராட்டத்தை அவர்களால் தாங்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு தெரியாது நான் துன்மார்க்கருக்காக நான் வைத்திருக்கிற அந்த போராட்டம், அந்த குழி, அந்த அந்த அபாயம், அந்த மரணம், அந்த வேதனை உனக்கு தெரியாது. நீ நீதியின் பாதையில் நடக்கிற, உனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தாவீதை நினைச்சுக்கோ, யோபுவை நினைச்சுக்கோ. ஆமீன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைத்து ஜெபம் பண்ணு. நீ பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடைகிறதுக்காக நீ அழைக்கப்படலை. நீ பார்க்க வேண்டியது பரிசுத்தவான்கள். நீ பார்க்க வேண்டியது வசனத்தை ஆழமாய் பிடித்து வாழ்கிற தேவ மனுஷர்களை பாரு. சரியா, திடீர்னு அவங்களுக்கு பணம் வருது, திடீர்னு கார் வருது, திடீர்னு ஐஸ்வர்யம் வருது, அது உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். அது திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். ஆமீன். வரும்போது நல்லா தான் இருக்கும், போகும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். நமக்கு வர்றதும் டிலே, போகவும் போகாது. நமக்கு டிலேவாக தான் வரும். அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு பாருங்கள், நமக்கு ஆயிரம் ஆயிரமாக வந்து கொட்டுதோ இல்லையோ, 50, 100, 20, 30 வரும். அது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைச்சு தான் நிற்கும். அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் நம்ம தரித்திரமாக அப்படிலாம் நம்ம போக மாட்டோம். ஸோ பொறாமை பொல்லாதவர்களை குறித்து தயவு செய்து பொறாமைப்படாது. என்ன இப்படி அநியாயம் பண்ணுறானே, நல்லா இருக்கிறானே, உனக்கு அவன் நல்லா இருக்கா உனக்கு எப்படி தெரியும்? ஆமீன். நமக்கு தெரியும் நம்ம நல்லா இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமீன். துன்மார்க்க நல்லா இருக்கிறோம், உனக்கு எப்படி தெரியும்? உன் முன்னாடி அப்படி பந்தா பண்ணிட்டு அப்படியே தேடிட்டே இருப்பான், போலீஸ் வருதா, கடங்காரம் வரானா, அவன் வரானா, என்ன அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வராது அவனுக்கு. ஆமீன். நிம்மதியாக தூக்கம் கூட வராது. ஸோ துன்மார்க்கர்கள், அநியாயக்காரர்களை குறித்து, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து தயவு செய்து ஆண்டுகிட்ட போய் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கலை. ஆமீன். நீதிமொழிகள் 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி என்னச்சை பற்றும் பயத்தோடு இரு. பாவிகள் மேலே உன்னுடைய மனது பொறாமப்பட வேண்டாம். நான் சொன்ன இதே காரியங்கள் தான். பாவம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, பாவம் செய்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே. ஆமாம், அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவரே சொன்னார், இந்த உலக தேவனுடைய பிள்ளைகளை விட உலக மனுஷருடைய ஞானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். அவனுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கலான்னு தெரியும், உனக்கு கிருபை எப்படி சம்பாதிக்கலான்னு தெரியும். ஆமீன். கிருபை பெருசா, பணம் பெருசா? கிருபை தான் பெருசு. ஆமீன். அவனுக்கு எப்படி ஆளை பிடிச்சி ஆளை பிடிச்சி ஆளை பிடிச்சி என்ன பண்ணலான்னு அவனுக்கு தெரியும். உனக்கு ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க தெரியும். நீ போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படின்னு ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்பீங்களா, பிடிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் இறங்கி வருவாரா, வரமாட்டாரா? ஆண்டவர் சொல்கிறார், நீ வேற, பாவிகள் வேற. ஆமீன். உன்னுடைய அழைப்பு வேற, பாவிகளுடைய அழைப்பு வேற. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. நீ உன்னை கொண்டு போய் பாவிகளோடு, அசுத்தமானவர்களோடு, பின்மாற்றக்காரரோடு, ஆலயத்தில் உண்மை இல்லாதவர்களோடு, தேவனை தேடாதவர்களோடு உன்னை தயவு செய்து உன்னை கம்பேர் பண்ணாதே. அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு நடக்காது, உனக்கு நடக்கிறதெல்லாம் தேவன் நியமித்த காரியங்கள். அல்லேலூயா. தேவன் என்ன நியமித்தாரோ அதுதான் நமக்கு நடக்கும். ஆண்டவர் நமக்கு வனாந்திரத்தை நியமித்தார், வனாந்திரத்தில் போவோம், மண்ணாக இருக்கும். ஆமீன். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பார். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிதே பாஸ்டர், கிடைக்கட்டும். ஆண்டவர் அவங்கள பற்றி நினைக்கவே வேண்டாம், என்ன அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். நீயும் பாவம் செய்து பொறாமைப்பட்டு தேவ மகிமை என்ன செய்யாத, இழந்துடாதே. நீதிமொழிகள் 24:1 சொல்லுகிறது, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே. பொல்லாத மனுஷங்க ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்களோடு கூட போராமைப்படாது, அவங்களோட இருக்கும் இருக்காது. பாருங்க, யார் பொல்லாதவர்களாய் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க? பொல்லாதவர்கள் அப்படின்னா தேவனை தேடாதவர்கள், தேவனுக்கு உண்மையா இல்லாதவர்கள், சபையில உண்மையா இல்லாதவர்கள்,
சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் இவங்கெல்லாம் பொல்லாதவர்கள். ஆமீன். பொல்லாப்பு செய்கிறவர்கள், சபைக்கு பொல்லாப்பு, வேலை இடத்துல பொல்லாப்பு, அரசாங்கத்துக்கு விரோதமாய் பொல்லாப்பு, என்ன அப்படிப்பட்டவங்களுக்கு கூடலாம் நம்ம சேரக்கூடாது. நம்ம யாரோடு சேரணும்? நல்லவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் மட்டும் நல்லவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் ஏராளமான நல்லவர்கள் இருக்கிறாங்க. பொல்லாதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் கூட சபையில் கூட பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. நான் தான் பார்க்குறேனே, என்ன சபையில் கூட பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. பேர் கிறிஸ்தவ பேர், எப்போவோ அபிஷேகம் பெற்றாங்க, எப்போவோ ரெண்டு வார்த்தை தோத்தான்னாங்க, ஆனால் பொல்லாத ஆவி சபையில் இருக்கிற ஆட்கள்கிட்டே இருக்குது. ஊழியக்காரங்க கூட பொல்லாதவங்க இருக்கார், நான் பார்த்துட்டேன், பொல்லாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்கள் யாரோ அவங்கள விட்டு விலகிடு. ஆமீன். ஸோ அதனால் கிறிஸ்தவங்க மட்டும்தான் நல்ல, இல்லை இல்லை, நம்மை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க இயேசுவினுடைய பிள்ளைகள் அல்ல, பிற மதஸ்தனர், ரொம்ப நல்ல ஆட்கள், அன்புள்ள ஆட்கள், துணிஞ்சு உதவி செய்வாங்க, துணிஞ்சு உதவி செய்வாங்க. எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவர் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவை நேசிக்கிறார் அவ்வளோதான். நம்ம கன்வென்ஷனுக்கெல்லாம் அவர் தன்னால் இயன்ற உதவியை செய்வார். இப்போ கூட அதை பார்த்துட்டு இருப்பார், எப்போ மீட்டிங் போனாலும் வந்துடுவார், குடும்பமும் வந்துடுவாங்க, வந்து மீட்டிங்கில் கலந்து கொள்வாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவர் மேல் நல்ல மனுஷங்க. அவர் சொன்னார், என் பிஸ்னஸ்ஸையே நான் மாற்றிட்டேன் பாஸ்டர், என் பிஸ்னஸில் இனி பொய் கிடையாது, ஏமாத்து கிடையாது, எனக்கு ஆர்டர் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி, அதாவது லஞ்சம் அற்ற ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். நல்லவர்கள் எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நல்லவர்களோடு கூட கலந்திருக்கணும். ஜபம்லாமா? சுவாமி, எனக்குள்ள ஒரு முழுமையான அன்பை கொடுங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். போராமை நம்மை அழிக்கக்கூடிய ஒரு அசுத்தமான குணம் நமக்குள்ளே, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பிசாசின் குணம் போராமை, அதிலிருந்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஒருவர் வாழ்ந்திருந்தால் வாழ்த்துவோம், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம். ஆம், யார் மேலேயும் போராமை வேண்டாம். பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஒருவர் மேலும் நமக்கு போராமை வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக சுபாவத்தை கொடுக்கட்டும். நல்ல பிதாவே, இன்றைக்கு இந்த போராமை குணத்தினால் உறவுகள் முறிக்கப்படுகிறது, நட்புகள் பகையாய் மாறிவிடுகிறது. சுவாமி, போராமைப்பட்டே சிலர் வியாதிக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எங்கள் உள்ளத்தில் அன்பை வையுங்கப்பா, எங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை வையுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் அநேகர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இரத்தத்தை வியர்வையாய் சிந்தி கடினமாய் உழைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் அப்பா. அதே போல நாங்களும் உழைத்தால், கஷ்டப்பட்டால், படித்தால், பாடுபட்டால், நல்ல ஆண்டவரே தரிசனத்தோடு உழைத்தால் ஆசீர்வாதமாய் மாறுவோம் ஆண்டவரே. அவர்களுடைய நற்காரியங்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட, அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து பொறாமைப்பட, ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல தாளந்துகளை பார்த்து பொறாமைப்படுகிற அந்த தவறான குணத்தை இன்றைக்கு எடுத்து போடு ராஜா, எடுத்து போடும் ஆண்டவரே. அந்த குணம் எங்களை அழித்து விடும், அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே ஒரு உதாரத்துவமான ஒரு இருதயம், ஆண்டவரே ஒரு சந்தோஷமான ஒரு இருதயம், நம்பிக்கையான இருதயத்தை கொடும். உம்முடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில் செழிக்கட்டும், உம்முடைய பிள்ளைகளும் நற்சீரோடு வாழட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் நல்ல பதவிகளை வகித்து ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே மனதார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன்.
தேவ கிருபை உடைய பிள்ளைகள் மேலிருக்கட்டும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடும். எல்லா தேவையில்லாத குணங்கள் விலகி போகட்டும். கிறிஸ்துவின் சாயல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி. 628-0001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-00-141-77. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135-00-00-0315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.